வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். முதல்வர் ரங்கசாமி நிர்வாகத்தை நடத்துவதில் ஞான சூனியம். அதிகாரிகள் நீட்டும் கோப்புகளுக்கு ஏன் என கேள்வி எழுப்பாமல் கையெழுத்து போடுபவர் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பரபரப்பு குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் அதிரடியாக 4 IPS அதிகாரிகள் இடமாற்றம். துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உத்தரவு. மேட்டுப்பாளையம் கனரக வாகன ஓட்டுநர்களுக்கு கஞ்சா விற்ற வாலிபர் போலீசார் கைது. வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1 கிலோ கஞ்சா மற்றும் செல்போன், மினி லாரி உள்ளிட்டவை பறிமுதல். புதுச்சேரி தமிழக போலீசாருக்கு நீண்டகாலமாக போக்கு காட்டி வந்த கொள்ளையன் கைது. போலீசார் விசாரணையில் திடுக்கிடும் தகவல். இனி விரிவான செய்திகள். ரங்கசாமி நிர்வாகத்தை நடத்துவதில் ஞானசூனியமாக செயல்படுவதால் அதிகாரிகள் நீட்டும் கோப்புகளில் ஏன் என்று கேட்காமல் கையெழுத்திட்டு வருகிறார் எனவும், விஷசாராயம் தயாரிக்க பயன்படுத்தும் மெத்தனால் புதுவையிலிருந்து சென்றுள்ளதால் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க தவறிய ரங்கசாமியை பதவி நீக்கம் செய்ய முடியுமா என பாஜகவிற்கு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சவால் விடுத்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர், யூனியன் பிரதேசங்களின் அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு ஆட்டி படைக்க வேண்டும் என்பதுதான் மோடி அரசின் வேலை என்றும், அதிகாரிகளை நிர்வகிக்கும் அதிகாரம் இல்லை என்றால் துணைநிலை ஆளுநர்களை மதிக்க மாட்டார்கள் என்பதால் புதுச்சேரி ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் செயல்படுகிறார் என்றும், முதலமைச்சர் ரங்கசாமி நிர்வாகத்தை நடத்துவதில் ஞானசூனியமாக செயல்படுவதால் அதிகாரிகள் நீட்டும் கோப்புகளில் ஏன் என்று கேட்காமல் கையெழுத்திட்டு வருகிறார் என்றும் தெரிவித்தார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு அதிகாரம் என டெல்லி உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு புதுச்சேரி உட்பட அனைத்து மாநிலங்களுக்கும் பொருந்தும் என்று கூறிய முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, இதை செயல்படுத்திட கவர்னர் தமிழிசை மறுக்கிறார் என்றும், அவரின் பகல் கனவு பலிக்காது என்றும் தெரிவித்தார். தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை கள்ளச்சாராய உயிரிழப்புக்கு பொறுப்பேற்று 2 தமிழக அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என கவர்னரிடம் மனு கொடுத்துள்ளார் என்றும், விஷசாராயம் தயாரிக்க பயன்படுத்தும் மெத்தனால் புதுவையிலிருந்து சென்றுள்ளதோ அண்ணாமலைக்கு தைரியம் இருந்தால் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க தவறிய புதுவை முதலமைச்சர் ரங்கசாமியை பதவி நீக்கம் செய்ய முடியுமா என்றும், பாரதிய ஜனதாவினர் ஊருக்குத்தான் உபதேசம் செய்வார்கள் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் உத்தரவின் பேரில் 4 IPS அதிகாரிகள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி ஸ்ரீ பிரிஜேந்திரகுமார் யாதவ் புதுச்சேரி குற்றம் மற்றும் புலனாய்வு பிரிவு சீனியர் போலீஸ் சூப்பரண்டாக நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் கூடுதலாக சீனியர் போலீஸ் சூப்பரண்ட் போக்குவரத்து மற்றும் சைபர் கிரைம், CCTNS ஆகிய பிரிவுகளை கவனிப்பார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குற்றம் மற்றும் புலனாய்வு பிரிவு சீனியர் போலீஸ் சூப்பரண்ட் நாரா சைதன்யா புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு சீனியர் சூப்பரண்டாக நியமிக்கப்பட்டுள்ளார். சைபர் கிரைம் போலீஸ் சூப்பரண்ட் விஷ்ணுகுமார் காரைக்கால் சீனியர் போலீஸ் சூப்பரண்டாகவும், போக்குவரத்து இன்ஜினியரிங் சாலை பாதுகாப்பு போலீஸ் சூப்பரண்ட் ஸ்ரீ மணீஷ் IRBN கமாண்டண்டாகவும், கூடுதலாக சைபர் கிரைம் போலீஸ் சூப்பரண்ட் பொறுப்பும் வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான ஆணையை புதுச்சேரி தலைமை செயலர் ராஜீவ் வர்மா பிறப்பித்துள்ளார். மேட்டுப்பாளையம் கனரக வாகன முனையம் சாலையில் கஞ்சா விற்ற ஓட்டுநர் ஒருவரை போலீசார் கைது செய்தனர். கோரிமேடு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் மற்றும் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது மேட்டுப்பாளையம் கனரக வாகன முனையம் சாலையில் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் மினி லாரி அருகே நின்ற வாலிபரை பிடித்து விசாரணை நடத்தினார்கள். அப்போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தார். உடனடியாக அவரை காவல் நிலையத்தில் அழைத்து சென்று சோதனை மேற்கொண்ட போது கஞ்சா பொட்டலங்கள் மறைத்து வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. விசாரணையில் அவர் ஆலங்குப்பம் மங்காளம்மன் கோவில் தெருவை சேர்ந்த மினி லாரி ஓட்டுநர் பாபு என்பதும் வயது 27 என்பதும் தெரிய வந்தது. மேலும் கனரக வாகன முனையத்தில் லாரி ஓட்டுநர்களுக்கு கஞ்சா விற்றதும் தெரிய வந்தது. இதனை அடுத்து பாபுவை போலீசார் கைது செய்தனர். அவர் அளித்த தகவலின் பேரில் அவரது வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1 கிலோ 35 கிராம் கஞ்சா மற்றும் மினி லாரி, செல்போன் உள்ளிட்டவற்றை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். புதுச்சேரி தமிழக பகுதிகளில் கலக்கிய கொள்ளையனை போலீசார் தற்பொழுது கைது செய்தனர். அவர் 2 முறை குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறை சென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி அடுத்த பூர்ணாங்குப்பத்தை சேர்ந்தவர் திரு வேங்கடம் தவளக்குப்பம் பகுதியில் புதுச்சேரி கடலூர் மெயின் ரோடில் ஓட்டல் நடத்தி வருகிறார். கடந்த 19ஆம் தேதி இவர் வியாபாரம் முடிந்து ஓட்டலை மூடிவிட்டு சென்ற நிலையில் மறுநாள் காலையில் திறக்க வந்தபோது ஓட்டலின் கதவு பூட்டு உடைக்கப்பட்டு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். ஓட்டலுக்குள் சென்று பார்த்தபொழுது கல்லாப்பெட்டியில் வைத்திருந்த 10,000 ரூபாய் திருடு போயிருப்பது தெரிய வந்தது. இதுகுறித்து புகாரின் பேரில் தவளக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இதற்கிடையே இன்று அதிகாலை தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது அவ்வழியாக மோட்டார் சைக்கிளில் வேகமாக வந்தவரை மடக்கி பிடித்து விசாரணை நடத்தினார். அந்த விசாரணையில் அவர் கருவடிக்குப்பம் கால்நடை மருத்துவமனை வீதியைச் சேர்ந்த சரத் என்கிற சரத்ராஜ்,
என்பதும் ஓட்டல் கடையில் திருடியதும் தெரிய வந்தது. இதனை அடுத்து அவரை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவரிடம் இருந்த 11,500 ரூபாய் ரொக்கம், மோட்டார் சைக்கிள், திருடுவதற்கு பயன்படுத்திய இரும்பு கம்பிகள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அவரிடம் நடத்திய விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. இதுகுறித்து போலீசார் கூறுகையில், கைது செய்யப்பட்ட சரத் மீது கொலை, வழிபறி, திருட்டு உள்ளிட்ட 15 மேற்பட்ட வழக்குகள் உள்ளன. புதுச்சேரி தமிழக பகுதிகளில் கலக்கிய இவர் முகமடி அணிந்து திருடுவதை வழக்கமாக கொண்டுள்ளார் என்றும், கடலூர் மாவட்டம் குறிஞ்சிபாடி குள்ளஞ்சாவடி பகுதிகளைச் சேர்ந்த 15 மேற்பட்டவர்கள் இவருடன் சேர்ந்து கூட்டாக திருட்டில் ஈடுபட்டு வந்துள்ளதாகவும், தொடர் குற்ற செயல்களில் ஈடுபட்டு வந்ததால் புதுச்சேரியில் ஒருமுறையும் தமிழகத்தில் ஒருமுறையும் குண்டர் தடுப்புச் சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் என்றும் பல்வேறு தகவல்களை அளித்தனர். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்குத்தான் அதிகாரம் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக செயல்படும் துணைநிலை ஆளுநர் தமிழிசையை கண்டித்து ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற சமூக அமைப்பினரை போலீசார் கைது செய்தனர். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு முழு அதிகாரம் என டெல்லி அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் சமீபத்தில் தீர்ப்பு வழங்கியது. இந்த தீர்ப்பு அனைத்து யூனியன் பிரதேசங்களுக்கும் பொருந்தாது என துணைநிலை ஆளுநர் தமிழிசை கருத்து தெரிவித்திருந்தார். இந்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தும், அரசு நிர்வாகத்தில் துணைநிலை ஆளுநர் தலையிடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும், ஜிப்மர் விவகாரத்தில் மக்களுக்காக போராடிய எம்பிக்கு எதிராக கருத்து தெரிவித்ததை கண்டித்தும், தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் மற்றும் சமூக அமைப்பினர் 50 மேற்பட்டோர் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட முற்பட்டனர். அப்பொழுது துணைநிலை ஆளுநர் புதுச்சேரியை விட்டு வெளியேற வேண்டும் என்பதை வலியுறுத்தி அவர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். இதனையடுத்து போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை திரும்ப பெற ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. 2,000 ரூபாய் நோட்டுகளை வங்கிகள் வாடிக்கையாளர்களுக்கு இனி விநியோகிக்க கூடாது. இந்த நடைமுறை உடனடியாக அமலுக்கு வருகிறது என்றும், பொதுமக்கள் தங்களிடம் இருக்கும் 2,000 ரூபாய் நோட்டுகளை இந்த மாதம் 23 தேதி, அதாவது இன்று முதல், வங்கிகளில் கொடுத்து கணக்கில் வரவு வைத்துக் கொள்ளலாம் அல்லது வேறு ரூபாய் நோட்டுகளாக மாற்றிக்கொள்ளலாம் என்றும், ஒரே நேரத்தில் அதிகபட்சமாக 20,000 ரூபாய் வரை வங்கிகளில் வரவு வைத்துக் கொள்ளலாம் அல்லது மாற்றிக்கொள்ளலாம் என அறிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் இன்று புதுச்சேரியில் உள்ள அனைத்து வங்கிகளிலும் 2,000 ரூபாய் மாற்றலாம் என அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சிப்ரைன் வீதியில் உள்ள SBI வங்கியில் தனி கவுண்டர் அமைக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் என்பதால் 2,000 ரூபாய் மாற்றுபவர்கள் ஒரு சிலரே வந்ததாகவும், தனியாக கவுண்டர் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் யாரும் ஆர்வம் கொண்டு வரவில்லை என்றும் வங்கி ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். நகரப்பகுதியில் உள்ள பெரும்பாலான வங்கிகளில் 2,000 ரூபாய் மாற்றிக்கொள்ள கவுண்டர்கள் அமைக்கப்பட்டும் பொதுமக்கள் அதிக அளவு வரவில்லை என்று வங்கி ஊழியர்கள் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு கோடை விடுமுறையை நீட்டிப்பு செய்வது குறித்து பள்ளி கல்வித்துறைக்கு நேரு MLA கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் முழு ஆண்டு தேர்வு நடந்து முடிந்து தற்பொழுது கோடை விடுமுறையில் உள்ளனர். அதே நேரம் கோடைக்காலம் துவங்கிய பின்பு இப்போது வெப்பம் அதிக அளவில் பொதுமக்களை வாட்டி வருகிறது. இதனால் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை பாதிப்புக்குள்ளாகி வருகிறார்கள். தற்பொழுது 100 மேல் 110 வரை வெப்பம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் வெப்ப நோய் தாக்கப்பட்டு பலர் உயிரிழந்தும் வருகிறார்கள். குறிப்பாக அதிக வெப்பம் காரணமாக நீர்ச்சத்து இழப்பு, உயர் இரத்த அழுத்தம், நரம்பு மண்டல பாதிப்புகள் அதிகரித்து வருகிறது. இதனால் பக்கவாத நோய், இதய பாதிப்பு ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்படுவது தொடர்ந்து நடந்த வண்ணம் உள்ளது. இதுகுறித்து சுகாதாரத்துறை கோடை வெப்பத்தால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் வழிகாட்டுதலை வெளியிட்டுள்ளார்கள் என்றும், அதேபோல் வெயில் தீவிரமாக இருக்கும் நேரங்களில் வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும், அப்படி இருந்தும் சென்ற வாரத்தில் தனது தொகுதியில் கோடை வெயிலின் தாக்கம் மற்றும் வெப்ப அலை காரணமாக 2 தனித்தனி சம்பவங்களில் நடு ரோட்டில் மயங்கி விழுந்து இறந்து விட்டதாகவும் தெரிவித்துள்ளார். இதேபோல் சிறுவர்களும் வெப்ப நோயால் அதிகம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள் என்றும், ஆகையால் பொதுமக்கள் மற்றும் மாணவர்களின் நலனை அக்கறை கொண்ட தாங்கள் அரசு மற்றும் தனியார் பணிகளுக்கு கோடை விடுமுறையை மேலும் 15 நீட்டிப்பு செய்து உத்தரவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வதாக அந்த அறிக்கையில். தேங்காய் திட்டில் 1/2 அளவு சாலையால் மக்கள் அதிருப்தி அடைந்து வருகின்றனர். தேங்காய் திட்டியில் உள்ள சாவித்ரி அம்மாள் நகரில் ஒரு வாரத்திற்கு முன்பு உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதன் வகையில் நகராட்சி மூலம் சாலை அமைக்கப்பட்டது. அதற்கு முன்பாக செம்மண் கொட்டி சாலையை உயரமாக்கியிருந்தனர். பிறகு சாலையை அதன் மீது அமைத்திருந்தனர். இந்த சாலை அமைத்ததை குறித்து அரசு உயர் அதிகாரியை விசாரித்த பொழுது அவர்கள் மாறுபட்ட கருத்தை வெளிப்படுத்தியிருந்தனர். அதாவது செம்மண் நிரப்பப்பட்டு அதற்கு மேல் கருங்கற்களை கொண்டு நிரப்பி அதற்கு மேல்தான் தார் சாலை அமைக்க வேண்டும் என்று கூறியிருந்தார்.
மேலும் செம்மண் அதிகம் இருக்கும் பட்சத்தில் அதை துடைப்பத்தால் பெருக்கி எடுத்துவிட்டு கருங்கற்கள் நன்றாக தெரியும் வண்ணம் இருத்தல் வேண்டும். பிறகுதான் தார் சாலை அமைக்க வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக கூறப்பட்டது. ஆனால் தற்பொழுது தேங்காய் திட்டில் போடப்பட்டுள்ள சாலை வெறும் செம்மண் மீது சாலை அமைத்ததாகவே தெரிகிறது. இது முற்றிலும் தரத்தை குறைத்துவிடும். மேலும் சாலை நீண்ட நாள் வராமல் போவதற்கு இதுவும் ஒரு காரணமாக அமையும். இப்படி இருக்கும் பட்சத்தில் மேலும் இதுபோன்ற சாலையை அமைக்க ஏற்பாடு நடந்து கொண்டு உள்ளதாகவும், இதை அரசு உயர் அதிகாரிகள் பார்வையிட்டு ஏற்கனவே போடப்பட்ட சாலையின் தரத்தை பரிசோதனை செய்துவிட்டு மேற்கொண்டு இந்த சாலையை அமைக்க வேண்டும் என்று ரூரபல் அசோசியேஷன் நிறுவனர் அரியாங்குப்பத்தில் ஜெயராஜன் தெரிவித்துள்ளார். சாலை வந்து தரமற்று கிடக்குது. இங்க பாருங்க, ஒரு சாலைக்கு இவ்வளவுதான் வந்து இது இருக்கணும்னு ஒரு இது இருக்குது, அதான் வந்து பிடிக்கும். இப்படி இருக்குதுங்களா, எவ்வளவு பாருங்க. அதாவது ஒரு இன்ச்சு கூட கிடையாது. இந்த கான்ட்ராக்ட்ல என்ன சொல்லிருப்பாங்க, இவ்வளவு கனம் வேணும். கான்ட்ராக்ட்காரங்கிட்ட அரசாங்கம் விடும்போது அரசு அதிகாரி அக்ரிமெண்ட் அதாவது வந்து உடன்படிக்கையில் கையெழுத்து போடும்போது இவ்வளோ கனம் இருக்கணும்ட்டு தான் வந்து அந்த கான்ட்ராக்டே விடுவாங்க அரசாங்கம். ஏன்னா மக்களோட வரி பண்ணணும். நாளைக்கு மக்கள் கேட்டால் கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும். இதெல்லாம் இந்தமாரி தரமெல்லாம் இருந்ததுன்னா ஒரு மழையில் அரிச்சின்னு போயிடும். பாருங்க, கனம் கிடையாது, இவ்வளோ தான் இருக்குது, ஒரு இன்ச்சு கூட கிடையாது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வில்லியனூர் மங்கலம் உசுறு தொகுதிக்கு உட்பட்ட கிராம பகுதிகள் மற்றும் நகர பகுதிகளில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களை தரம் உயர்த்திட வேண்டும் என கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வில்லியனூர் மார்க்கெட் பகுதியில் உள்ள அரசு மருத்துவமனை அருகே நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தொகுதி செயலாளர் பெஞ்சமின் தலைமை தாங்க தொகுதி துணை செயலாளர் பெருமாள் முன்னிலை வகித்தார். ஆர்ப்பாட்டத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் துவக்கி வைக்க மாநில நிர்வாகக்குழு உறுப்பினர் அந்தோணி, மாநில குழு உறுப்பினர் அந்துவான், தொகுதி பொருளாளர் கோவிந்தராஜ் மற்றும் மாநில தலைவர் உதயராஜ் ஆகியோர் விளக்க உரையினால் நிகழ்த்தினார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி ஆளும் என்ஆர் காங்கிரஸ், பாஜக கூட்டணி அரசு உடனடியாக வில்லியனூர், மங்கலம், ஒசூர் தொகுதிகளில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார மருத்துவமனைகளின் உள்கட்டமைப்பு வசதி, தரமான மருந்து மாத்திரைகள், அவசர சிகிச்சை பிரிவு, பல்நோக்கு மையம் உள்ளிட்டவற்றை அமைக்க வேண்டுமென கோரிக்கை முழக்கம் எழுப்பினார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தொகுதி குழு உறுப்பினர்கள் கணேசன், நாசர், ராஜலட்சுமி, பாத்திமா, அரியூர் கிளை செயலாளர் கண்ணன், நகர கிளை செயலாளர் பாலதண்டாயுதம், மணவெளி கிளை செயலாளர் சரவணன், கணவாய்ப்பேட்டை கிளை செயலாளர் சுசேராஜ் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் கொம்பாக்கம்பேட்டில் 1 கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்ட சமுதாய நலக்கூடத்தை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் சந்திர பிரியங்கா, எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்டோர் கூட்டாக சென்று மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தனர். புதுச்சேரி அரசின் ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மற்றும் புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலைக் கழகம் மூலமாக வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி கொம்பாக்கம்பேட்டில் 1 கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள சமுதாய நலக்கூட கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது. தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமையில் நடந்த இந்த நிகழ்வில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு புதிய சமுதாய நலக்கூடத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தனர். இந்த சமுதாய நலக்கூடத்தின் மூலமாக சுமார் 15 கிராமங்களை சேர்ந்த மக்கள் பயன்பெறுவார்கள். இவ்விழாவில் ஆதி திராவிட நலத்துறை செயலர் கேசவன், இயக்குநர் இளங்கோவன், பாட்கோ மேலாண் இயக்குநர் அசோகன், செயற்பொறியாளர் பிரபாகரன், உதவி பொறியாளர் பக்தவச்சலம், இளைநிலை பொறியாளர் திருவரு செல்வம், திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, சோமசுந்தரம், செல்வநாதன், தர்மராஜ், மதிமுக மாநில அமைப்பாளர் கேப்ரியல், தொகுதி துணை செயலாளர் ஜெகன்மோகன் மற்றும் நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்திய அரசின் கூட்டுறவு அமைச்சகம் இந்திய தேசிய வேளாண்மை வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டு வங்கியின் மூலமாக இந்தியாவில் உள்ள சுமார் 90,000 துவக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களை கணினி மயமாக்குவதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு கட்டமாக புதுச்சேரி அரசின் கூட்டுறவுத்துறையின் மூலமாக புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் மாகே பகுதிகளில் இயங்கி வரும் சுமார் 45 துவக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களை கண்டறிந்து அந்த சங்கங்களை கணினி மயமாக்குவதற்கு உத்தேசிக்கப்பட்டு இன்று 22 சங்கங்களுக்கும் நாளை 23 சங்கங்களுக்கும் பயிற்சி அளிக்கும் முகாம் இன்று புதுச்சேரி கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தில் துவங்கியது. கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் யஷ்வந்தையா கலந்து கொண்டு குத்துவலுக்கேற்று பயிலரங்கை துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநில கூட்டுறவு ஒன்றியத்தின் நிர்வாகி சாரங்கபாணி, மேலாண் இயக்குநர் ராமச்சந்திரையா ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள்.
புதுச்சேரி கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தின் முதுநிலை கணினி விரிவுரையாளர் ரங்கநாதன், கணினி விரிவுரையாளர் ரமேஷ்குமார் ஆகிய இருவரும் மாஸ்டர் ட்ரைனர்களாக இந்திய தேசிய வேளாண்மை வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டு வங்கியின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பயிற்சி அளித்தனர். இந்த பயிற்சியில் சங்கங்களுக்கு கணினி மயமாக்குதலின் முக்கியத்துவம், மாற்றம் மற்றும் மேலாண்மை, கணினி பயன்பாடுகள், மென்பொருள் நிறுவுதல் மற்றும் சங்கத்தை பற்றிய முதல் அறிக்கை தயார் செய்வது குறித்தும் பயிற்சி அளிக்கப்பட்டது. இதில் ஏராளமான கூட்டுறவு ஊழியர்கள் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி மாநில கூட்டுறவு ஒன்றியத்தின் மேலாளர் மற்றும் புதுச்சேரி மாநில ஐக்கிய நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் சட்ட உரிமைகள் அமைப்பின் உறுப்பினர்கள் பதவியேற்பு விழா தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில ஐக்கிய நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் சட்ட உரிமைகள் அமைப்பின் மாநில பொது செயலாளராக டாக்டர் சிலம்பரசன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதனையடுத்து இதற்கான பதவியேற்பு நிகழ்ச்சி புதுச்சேரி தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு நிறுவனத் தலைவர் முனைவர் ராமச்சந்திரன் தலைமை தாங்க, புதுச்சேரி சேர்மன் முனைவர் வீரப்பன், தலைவர் ராஜு உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். மாநில மகளிர் அணி தலைவி முனைவர் ரேவதி வரவேற்பை வழங்க இந்த நிகழ்ச்சியில் மாநில மகளிர் அணி செயலாளர் பதுல்லா, மகளிர் அணி துணைத் தலைவர் காயத்ரி உட்பட திரளான பொதுமக்கள், நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் எதிர்காலத்தில் இந்த அமைப்பின் மூலமாக பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள், வாழ்க்கை முன்னேற்றத்திற்கான வழிவகைகள் செய்து கொடுப்பதாக விழாவில் தெரிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியின் நிறைவில் மாநில மகளிர் அணி பொதுச் செயலாளர் முனைவர் கலைவாணி கணேசன் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி உரையாற்றினார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்ற புதுச்சேரி பணித்திட்ட அரசு பள்ளி மாணவ மாணவிகள் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். புதுச்சேரியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டது. இதில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள 107 அரசு பள்ளிகளில் 7 பள்ளிகள் மட்டும் 100% தேர்ச்சி பெற்றது. அதில் ஒரு பள்ளியான பணித்திட்ட அரசு பள்ளி 100% தேர்ச்சி அடைந்து 10ஆம் வகுப்பு மாணவிகள் இன்று முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது அலுவலகத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். மேலும் வாழ்த்து பெற்ற மாணவிகளுக்கு முதல்வர் சால்வி அணிவித்து பூங்குத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன், பள்ளி கல்வித்துறை தலைமை கல்வி அலுவலர் தனஞ்செல்வம், பள்ளியின் தலைமை ஆசிரியர் ரவிச்சந்திரன் மற்றும் ஆசிரியர் ஜெயந்தி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். முதல்வர் ரங்கசாமி நிர்வாகத்தை நடத்துவதில் ஞான சூனியம், அதிகாரிகள் நீட்டும் கோப்புகளுக்கு ஏன் என கேள்வி எழுப்பாமல் கையெழுத்து போடுபவர் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பரபரப்பு குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் அதிரடியாக 4 IPS அதிகாரிகள் இடமாற்றம். துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உத்தரவு. மேட்டுப்பாளையம் கனரக வாகன ஓட்டுநர்களுக்கு கஞ்சா விற்ற வாலிபர் போலீசார் கைது. வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1 கிலோ கஞ்சா மற்றும் செல்போன், மினி லாரி உள்ளிட்டவை பறிமுதல். புதுச்சேரி தமிழக போலீசாருக்கு நீண்ட காலமாக போக்கு காட்டி வந்த கொள்ளையன் கைது. போலீசார் விசாரணையில் திடுக்கிடும் தகவல். இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம். புதுச்சேரியின் நிகழ்வுகள் மற்றும் அரசியல் அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன்ஸ்டார் டிவியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.